ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நாளாக நம்ம சேனலில் ஒவ்வொருத்தரோட லைஃப்பில் நடந்த ரியல் தக் லைஃப் அண்ட் வாஸ்டட் மூமெண்ட்டை தான் பார்த்தோம். இந்த வீடியோவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மனுஷனை விட வேற லெவலில் யோசிச்ச டாக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் யூ ஆர் வாட்சிங் செல்லம். சடனா வீட்டில் இருக்க டாக் டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ணாலே கண்டிப்பா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். அதே மாதிரிதான் ரோட்ல வந்துட்டு இருந்த போலீஸ்மேனை பார்த்து ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக் குறைச்சிட்டு இருந்துச்சு. அந்த டாக் ஏதோ சொல்ல வருதுன்னு புரிஞ்சுக்கிட்ட அந்த போலீஸ்மேன் அந்த டாகை ஃபாலோ பண்றாரு. ஏதோ சும்மா எங்கேயோ கூட்டிட்டு போதுன்னு பார்த்தா அங்க ஒரு வீடு நெருப்புல பத்தி எரிஞ்சிட்டு இருந்தது. அங்க ஆளே இல்லாத இடத்துக்கு போலீஸ கூட்டிட்டு வந்ததும் இல்லாம அவரோட ஓனரையும் காப்பாத்திச்சுங்க. பீஜமுடு பீஜமுடு டான் 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 டான். நம்மலாம் எப்படா லாங் லீவ் வரும், எங்கன்னா ஜாலியா வெளியில போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அதே மாதிரிதான் ஒரு ஃபேமிலி பிளான் பண்ணி ஒரு ட்ரிப்க்கு போறாங்க. ஆனா போற வழியிலே ஆக்சிடென்ட் ஆயிடுது. அவங்க ஃபேமிலில இருந்து 4 பேர் அந்த ட்ரிப்க்கு போயிருக்காங்க. அந்த ஆக்சிடென்ட்ல சகோன் ஜோசப் மட்டும்தான் உயிரோட இருக்காங்க. அப்புறம் ஜோசப்க்கு சமையா அடிபட்டு நகர கூட முடியாம இருக்காரு. அந்த டைம்ல நம்மளா இருந்திருந்தா பக்கத்துல இருக்கவங்க கிட்ட யார்கிட்ட தான் சொல்லி ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ண சொல்லியிருப்போம். ஆனா அந்த சகோ ஜோசப்க்கு குடிக்க வாட்டர் பாட்டில் கொடுக்குது. இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டு இருந்தது ஒரு டாகுங்க. சொர்க்கத்துக்கு போக விடாம தடுத்து அந்த நாய் இப்போ நரக வேதனையை அனுபவிக்குதுங்க. நியூயார்க்ல ஒரு சப்வேல ஒரு பிளைண்ட் மேன் ட்ரெயின்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ சடனா அங்க டியூட்டில இருந்த போலீஸோட டாக் கத்தனதுல பயந்து அந்த பிளைண்ட் மேன் ட்ராக்லயே விழுந்துடுறாரு. இதுவே மனுஷங்க யாருனா தெரிஞ்சோ இல்ல தெரியாமலோ பண்ணியிருந்தா கண்டிப்பா நாய் இல்லன்ட்டு எஸ்கேப் ஆக பாத்துருப்பாங்க. ஆனா அந்த டைம்ல நாய் பண்ண காரியத்தை பார்த்து எல்லாரும் மிரண்டே போயிட்டாங்கன்னு சொல்லலாம். கரெக்டா ட்ரெயின் கிட்ட வரும்போது அந்த நாய் அவர் மேல படுத்துட்டு அவரை ட்ரெயின் போகிற வரைக்கும் நகர விடாம பாத்துக்கிச்சிங்க. என்னதான் தெரியாம பண்ணியிருந்தாலும் அவரை காப்பாத்தணும்னு தன்னோட உயிரை பணைய வச்ச அந்த மனசு தாங்க கடவுள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.